لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றியவனாக துவக்கம் செய்கின்றோம். அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய ஆடின் பெருமக்களே, மணமகன் மணமகளுடைய இரு வீட்டாரின் சொந்தங்களே, நண்பர்களே, அன்பர்களே, நாமெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான மங்களகரமான நிகழ்ச்சிகளை அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நிக்காஹ் என்று சொன்னால் என்ன? நிக்காஹ் என்று சொன்னால் என்ன? நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ என்று இருந்த இரு தூரமான இதயங்களை உனக்கு நான் எனக்கு நீ என்று ஒரு இறுக்கமான உள்ளத்திலே ஒரு இறுக்கமான இடத்திலே ஆக்குவதற்கு பெயர்தான் நிக்காஹ். கணவன் மனைவியாக ஆன பிறகு இருவருக்கும் உள்ள தொடர்பு இருக்கிறதே அலாதியானது. அந்த கணவன் மனைவியினுடைய அந்த அன்பு இருக்கிறதே வார்த்தையால் வர்ணிக்க முடியாதது. இதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வார்த்தைகளை சொன்னார்கள், லம் தாலி முத்ஹாபைனி மித்ல நிக்காஹ். உலகத்திலே திருமணத்திலே சேரக்கூடிய கணவன் மனைவியுடைய அன்பை போன்று யாரையுமே அன்பை பார்க்க முடியாது என்று சொன்னார்கள். ஆம், அப்படித்தான். நீங்கள் திருமண விருந்தினை பார்த்திருப்பீர்கள். மனைவி நினைப்பால் கணவன் சாப்பிட்டாரா, கணவன் நினைப்பான் மனைவி சாப்பிட்டாரா, இரண்டு பேரும் தேடிக்கொண்டே இருப்பார்கள். மனைவி சாப்பிட்டாரா, கணவன் சாப்பிட்டாரா, ரெண்டு பேரும் தேடிக்கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு இனம் புரியாத நட்பு அது திருமணத்தில் தான் பார்க்க முடியும். அன்புக்குரியவர்களே, குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் நம்முடைய தாய்மொழி தமிழிலே குடும்பம் என்று அதற்கு பெயர் வைத்தார். குடும்பம் என்று சொன்னால் கொடு பிளஸ் இன்பம், அதுதான் நாம் குடும்ப குடும்பம் சொல்லிட்டு இருக்கோம். இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைதான் குடும்பம். நாம் குடும்பத்திற்குள்ளே இன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கணவன் மனைவி இருவருக்கும் பாராட்டு குணம் இருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் பாராட்டிக் கொள்ள வேண்டும். மனைவி கணவனிடத்திலே நல்ல விஷயத்தை பார்த்தால் பாராட்ட வேண்டும், அதுபோல கணவன் மனைவியிடத்திலே நல்ல விஷயத்தை பார்த்தால் பாராட்ட வேண்டும். மனைவி கணவனை பார்த்து சொல்லணும், உங்க வாட்சி நல்லா இருக்குங்க, உங்களுடைய டிரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லணும். அது மாதிரி கணவன் மனைவியை பார்த்து சொல்லணும், உங்களுடைய நெக்லஸ் நல்லா இருக்கு, உன்னுடைய புடவை நல்லா இருக்கு. இப்படி ஒருவருக்கொருவர் பாராட்டிக் கொள்ள வேண்டும். ஆனால் பக்கம் பார்த்து பாராட்ட வேண்டும், யோசித்து பாராட்ட வேண்டும். இல்லை என்று சொன்னால் கதை கந்தலாகிவிடும். கணவன் என்னைக்குமே மனைவியுடைய சாப்பாடை பாராட்டுறதே இல்லை. இந்த மாதிரி ஒரு பயானை கேட்டுட்டு முடிவோட போயிட்டான், இன்னைக்கு எப்படியாவது மனைவியை பாராட்டணும். அன்னைக்கு பார்த்து மனைவி வீட்டில் சாணம் வைக்கிற, பக்கத்து வீட்டில் ரசம் வாங்கி வச்சிருக்கு, பக்கத்து வீட்டில் ரசம் வாங்கி வச்சிருக்கு, நீங்க எப்படியாவது பாராட்டின்னு சொல்லி கணவன் என்ன செஞ்சான், ரசம் சூப்பரா இருக்குன்னா உன மனைவிக்கு கோபம் வந்துருச்சு, என்ன எப்ப இருந்து அப்படின்னு சொல்லி அவர் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான். ஆக பாராட்டும் போது கூட நாம் என்ன செய்ய வேண்டும், யோசித்து சிந்தித்து பாராட்ட வேண்டும். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மனைவியை பாராட்டி பாராட்டி குடும்ப வாழ்க்கையை சிறப்பாக ஆக்கினார்கள். மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், இந்த சிவந்த பெண்ணிடத்திலிருந்து வெள்ளை இருக்க, வெள்ளை ரெண்டு வகையான வெள்ளை இருக்கு, ஒண்ணு புயூர் வெள்ளை, வெள்ளையா இருப்பாங்க, அல்லது சிவப்பு கலந்த வெள்ளையில இருப்பாங்க. அவர்களுடைய அந்த பெண்மணி சிறப்பு கடந்த வெள்ளையில இருந்தார்கள். அவர்களை பார்த்து சொன்னார்கள், இந்த செக்க சிவந்த பெண்ணிடத்திலிருந்து உங்களுடைய தீனுடைய மார்க்கத்துடைய பாதி விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் என்று பாராட்டினார். ஆயிஷாவுடைய அந்த மார்க்க அறிவு எவ்வளவு தூரமானது, எவ்வளவு ஆழமானது தெரியுமா? உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய மார்க்க விஷயத்திலே பாதி விஷயம் அவர்கள் பாதி விஷயம் அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவியை மிகப்பெரிய ஒரு அறிஞராக பாராட்டினார். இன்னைக்கு மனைவியே முன் வந்து ஒரு யோசனை சொன்னாலும் அதை நம்ம கேட்கறதுக்கு தயாராகல, வாயை போட்டு சும்மா இரு, இப்படிதான் நம்ம சொல்லிட்டே இருக்கோம். இப்ப மனைவியினுடைய அந்த அறிவை அந்த சிந்தனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெச்சினார்கள், புகழ்ந்தார்கள்.
ஆக ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்ய வேண்டும், பாராட்டி கொள்ள வேண்டும். ஒரு கவிஞனுக்கு திருமணம் முடிஞ்சிச்சு, ஒரு கவிஞருக்கு திருமணம் முடிஞ்சு, மனைவியை சந்திச்ச உடனே அவன் கவிதையிலேயே பாராட்டினான், மனைவியே நீ எப்படி இருக்கிறாய் தெரியுமா, உன் கண்கள் ஒரு திங்கள், உன் செவி ஒரு செவ்வாய், உன் புத்தி ஒரு புதன், உன் விழி ஒரு வியாழன், உன் வெண்பற்கள் ஒரு வெள்ளி, மொத்தத்தில் நீ சனி இல்லைன்னு சொன்னான். அது அருமையானவர்களே, அப்ப மனைவியை பாராட்ட வேண்டும். பாராட்டி பாராட்டி நாம் வாழுகின்ற பொழுது அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும். இப்படிப்பட்ட குடும்பம் தோற்றதாக சரித்திரம் இல்லை. அருமையானவர்களே, அடுத்து மனைவி இடத்திலே நாம் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். மனைவியும் கணவனிடத்திலே அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே திருமண வாழ்க்கையை பற்றி ஒரு வசனத்திலே அழகாக சொல்லி காட்டியிருக்கிறார், வமின் ஆயாத்திஹி அன் கலகலக்கும் மின் அன்ஃபுஸிக்கும் அஸ்வாஜா லிதஸ்குனூ இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வரஹ்மா. இறைவனுடைய அத்தாட்சிகளிலே ஒன்றுதான் திருமண வாழ்க்கை. இறைவன் தன்னை புரியக்கூடிய அறியக்கூடிய அத்தாட்சிகளாக பல விஷயங்களை சொல்கிறான். வானத்தை படைத்திருப்பது இறைவனுடைய அத்தாட்சி, பூமியை படைத்திருப்பது இறைவனுடைய அத்தாட்சி, நிறங்கள் மாறுபட்டிருப்பது இறைவனுடைய அத்தாட்சி, மொழிகள் மாறுபட்டிருப்பது இறைவனுடைய அத்தாட்சி என்று அல்லாஹ் சொல்லி வருகின்ற பொழுது உங்களுக்கு திருமண வாழ்க்கை அமைவதும் இறைவனை அறியக்கூடிய ஒரு அத்தாட்சி என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த திருமண வாழ்க்கையை ஒற்ற வரியிலே அழகாக சொல்கிறார், உங்களுடைய மனைவிமார்களை உங்களிலிருந்து தான் அவன் படைத்தான். இந்த வார்த்தையை கவனிங்கள், உங்களுடைய மனைவிமார்களே உங்களிலிருந்து தான் அவன் படைத்தான். இந்த இடத்தில் அல்லாஹ் மிஸ்லக்கும் உங்களை போன்றவர்களாக படைத்தான் என்று சொல்லவில்லை, உங்களிலிருந்தே படைத்தான் என்று சொன்னால் உங்களுக்கு மனைவியாக வரக்கூடியவள் அவர் உங்களிலே உள்ளவள் தான், வேறவள் அல்ல, வேறாக நீங்கள் பார்க்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எதற்காக உங்களுக்கு மனைவியை படைத்தான் தெரியுமா, என்ன நோக்கம், லிதஸ்குனூ இலைஹா, அந்த மனைவியின் பக்கம் நீங்கள் நிம்மதி பெறுவதற்காகவே நீங்கள் என்று இறைவன் சொல்கிறார். இதிலே இறைவன் மகா என்று சொல்லவில்லை, மனைவியோடு நீங்கள் நிம்மதி பெற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. மனைவி உடன் என்று சொல்லியிருந்தால் அது சில காலத்துக்கு தான் குறிக்கும். மனைவியின் பக்கம் நீங்கள் நிம்மதி பெறுவதற்கால் அரபியில இலா என்பதற்கு இறுதி வரை என்று அர்த்தம், இலா என்பதற்கு இறுதி வரை என்று அர்த்தம், இதில் இருந்து அது அதுவரைக்கும் என்று நாம் சொல்கிறோமே, அதுபோன்ற உங்களுக்கு நிம்மதி வேண்டுமா, அது மனைவி இடத்தில் தான் இறுதி வரை இருக்கிறது என்று அல்லாஹ் இங்கே அழுத்தமாக சொல்கிறான். அடுத்து அல்லாஹ் சொன்னான், கணவன் மனைவிக்கிடையிலே நாம் ஒரு ஆழமான பிரியத்தை வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அரபியில பிரியத்திற்கு முஹப்பத்தும் சொல்லுவாங்க, நம்ம எல்லாம் முஹப்பத்தான் சொல்லிட்டு இருக்கோம். இன்னொரு வார்த்தை மவத்த, அல்லாஹ் இந்த இடத்திலே முஹப்பத் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை, மவத்தத் என்று சொல்கிறான். முஹப்பத் என்று சொன்னால் அது உள்ளத்தில் இருக்கக்கூடிய பிரியம், மவத்தத் என்று சொன்னால் செயலிலே வெளிப்படுத்தக்கூடிய பிரியம். அப்ப கணவன் மனைவிக்கு மத்தியிலே உள்ளத்தால் பிரியம் இருந்தால் பத்தாது, வெளிப்படுத்த வேண்டும், அந்த பிரியத்தை வெளிப்படுத்த வேண்டும். இப்ப வெட்டிங் டே வருது, உங்களுக்கு கல்யாண டே வருது, பரிசுகளை பகிர வேண்டும், அன்பளிப்புகளை வழங்க வேண்டும், இது முகப்பத்தினுடைய அடையாளம், நிஷானி. உலக புகழ்பெற்ற ஒரு கதையை நாம் கேள்விப்பட்டிருப்போம், இரண்டு கணவன் மனைவிகள் மிகவும் பிரியத்துக்குரியவராக வாழ்ந்தார்கள். கணவனுக்கு வாட்சி இருக்கு ஆனால் வார் இல்லை, கணவனுக்கு வாட்சி இருக்கு வார் இல்லை, மனைவிக்கு நீண்ட கூந்தல் இருக்கு அதை கட்டுவதற்கு கிளிப்பு இல்லை. இப்ப ரெண்டு பேருக்கும் வெட்டிங் டே வருது, கல்யாண நாள் வருது, மனைவி நினைக்கிறா கணவன்ட்ட வாட்சியினுடைய மண்டை இருக்கு அவனுக்கு வார் நம்ம வாங்கலாம், மனைவி முடி செஞ்சுட்டான். கணவன் நினைத்தான் மனைவிக்கு நீண்ட கூந்தல் இருக்கிறது அதை கட்டுவதற்கு கிளிப்பு வாங்கலாம்னு முடிவு செஞ்சான். இரண்டு பேரும் வெட்டிண்டாங்க, ஒரு நாளைக்கு முன்னாடி கடத்தெருவில் போய் கடத்தெருவில் போய் அந்த பரிசுகளை வாங்குகிறார்கள், அந்த பொருட்களை வாங்கி வருகிறார்கள். வீட்டுக்கு வந்து கணவன் என்ன செய்கிறான், அந்த கிளிப்பை பேக் செய்து மனைவி இடத்திலே கல்யாணம் பரிசு சென்று கொடுக்கிறான். அதுபோன்று கணவன் என்ன செய்கிறார், மனைவி என்ன செய்கிறான், உங்களுடைய வாட்சிக்கு வார் இல்லை, இதுதான் என்னுடைய கிஃப்ட் என்று அந்த வாரை கொடுக்கிறான். கொடுத்த பிறகு ரெண்டு பேரும் பார்க்கிறாங்க, ரெண்டு பேரும் பார்க்கிறாங்க, கணவன் வாட்சியை வித்து தான் கிளிப்பு வாங்கியிருக்கான், இதை வாரை போடுறதுக்கு அவனுக்கு வாட்சி இல்லை, மனைவியுடைய நீண்ட கூந்தல், அந்த நீண்ட கூந்தலை வித்து தான் வார் வாங்கியிருக்கா, அந்த கிளிப்பை மாற்றுவதற்கு அவருக்கு நீண்ட கூந்தல் இல்லை.
இந்த கதையிலிருந்து என்ன சொல்கிறார்கள் சொன்னால், கணவன் மனைவி புரிந்தவர்களாக தங்களுடைய கஷ்டங்களே பங்கு கொள்ளக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்று இந்த ஹிஸ்டரியிலிருந்து நமக்கு அழகாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஆக அருமையானவர்களே, கணவன் மனைவி என்பவர்கள் திருமணத்துக்கு பிறகு ஒருவருக்கு ஒருவராக வாழ வேண்டும், குறிப்பாக விட்டு கொடுத்து வாழ வேண்டும், ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து வாழ வேண்டும். ஒரு கவிஞன் அழகாக சொன்னால், பட்டு கொடுத்தால் இன்பம் வருமா, துட்டு கொடுத்தால் இன்பம் வருமா, நகை நட்டு கொடுத்தால் இன்பம் வருமா, சீறு நட்டு கொடுத்தால் இன்பம் வருமா, இல்லை இல்லை விட்டு கொடுத்தால் தான் இன்பம் வரும் என்று சொல்கிறான். இப்ப கணவன் மனைவி என்பவர்கள் ஒருவருக்கு ஒரு அட்ஜஸ்ட் செய்து வாழ வேண்டும். கணவன் கோபமா பேசும்போது மனைவி அமைதியா இருக்கும், மனைவி கோபமா பேசும்போது கணவன் அமைதியாக இருக்க வேண்டும். இப்படி இரண்டு பேர்களும் விட்டு கொடுத்து வாழ்கின்ற பொழுது அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும் என்று நமக்கு அறிஞர்கள் சொல்லி காட்டி இருக்கிறார்கள். இருவருமே வேகமாக இருந்தால் அந்த குடும்பம் சிறக்காது, ஒருவர் தாழ்ந்து போகிவிட வேண்டும். நபிகள் நாயகம் சொல்லாக வாழ்க்கு சொன்னவர்கள் ஒற்ற வார்த்தையிலே சொன்னார்கள், ஒற்ற வார்த்தையிலே சொன்னார்கள், உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டுமா, மனைவியிடத்திலே தோற்றுப்போங்க என்று சொன்னார்கள். பெருமானார் தோல்வியை விரும்புவாங்களா? ஆனால் மனைவியிடத்திலே நீங்கள் தோற்றுப்போங்கள், அப்படி நீங்கள் தோற்றுப்போனால் நீங்கள் தான் கரி சங்கையானவர் என்று நபிகள் நாயகம் சொல்லவாக சொல்லி காட்டினார்கள். ஆக குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் விட்டு கொடுத்து வாழ வேண்டும், அனுசரித்து வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஜைனுல் ஆபிதி இவர்களுடைய தந்தையை பற்றி சொல்ல வேண்டும். ஃபாரூக் பாய் ரொம்ப அன்பானவர், உலமாக்கரை கண்டுவிட்டால் அப்படி நின்று பேசுவார், என்ன எப்படி இருக்கீங்க ஃபாரூக் பாய், மக்களிடத்தில் ஒரு அன்பை விதைத்தவர். அவருடைய மகனார் ஜெயினுல் ஆபிதி அஞ்சு நேரமும் விடாமல் தொடரக்கூடியவர். பெயருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வணக்கசாலிகளின் அலங்காரம். அவருடைய மனைவியுடைய பேரு ஷர்பா, சொர்க்கத்தின் குடிபானம். சர்வத்துல் ஜன்னா என்று குர்ஆன்ல ஒரு சொர்க்கத்தின் குடிபானம். ஆக இரண்டு அழகான பெயர் உள்ளவர்கள் இன்றைக்கு கணவன் மனைவியாக இணைகிறார்கள். கணவன் என்று சொன்னாலே கண் பிளஸ் அவன், தன்னை போன்றவர் தான் கணவன். மனைவி என்று சொன்னாலே மனை பிளஸ் அவி, வீட்டுக்கு அவள் வேலியாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய தமிழிலே அழகான பெயர் வைத்தார்கள். ஆக அப்படிப்பட்ட இந்த குடும்ப வாழ்க்கையில் இணையக்கூடிய இந்த தம்பதிகளுக்கும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தம்பதிகளுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தனை செல்வங்களையும் அத்தனை நலன்களையும் வளங்களையும் நிறைவாக நிரப்பமாக பரிபூர்ணமாக முழுமையாக தந்திருவானாக என்று சொல்வதோடு அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்த்திய அந்த ஒற்ற வார்த்தையை பார்த்து இந்த மனமக்களுக்கும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் எல்லா நிலைகளையும் பரக்கத்து செய்வானாக, பரக்கத்து செய்வானாக, பரக்கத்து செய்வானாக. நல்ல காரியங்களிலே எல்லோருடைய உள்ளங்களையும் ஒன்றிணைப்பாக ஒருமைப்படுத்துவனாக என்று வாழ்த்தியவனாக, உங்கள் அனைவரின் சார்பாக பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.